உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. உண்மையிலேயே அம்மையார் சசிகலா அவர்கள் வெளியில வந்தாங்கன்னா அதிமுக உடையுமா அல்லது உடைந்த அதிமுக இணையுமா? ஒரு பக்கம் இபிஎஸ் தான் நிரந்தர முதலமைச்சர், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி மீண்டும் ஒரு கோஷ்டி பூசல் அதிமுகவுல உருவாகி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அதிகார போட்டி இருப்பது இயற்கைதான். கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்படிதான் சலசலப்புலாம் பண்ணுவாங்க, அத வந்து ஒரு பேரன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனா தலைமை சரியா இருந்துகிட்டு இருக்கு, தலைமை இதை வந்து கண்டுக்கறல. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு அப்படி எடுத்துக்கிறதா, இல்ல அவர்களையே தூண்டி விட்டு அவர்களே பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு பகை முரண் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? நேற்றைய ஆலோசனை கூட்டம் எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே கூட்டப்பட்டது? அப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கான வழியே கிடையாது. இந்த கட்சியில கட்சிக்கு ஓபிஎஸ் தான், ஆட்சிக்கு இபிஎஸ் தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப நாளா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதைதான் நேற்று அந்த கூட்டத்துல வலியுறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ கட்சிக்கு ஓபிஎஸ் ஆட்சிக்கு இபிஎஸ்ங்கிறத கட்சி ஏற்றுக்கொண்டுதான். அவரே வந்து பொதுமக்களை சந்தித்து பொதுமக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து திருமதி சசிகலா அவர்களுக்கு இல்லை. அதிமுகவின் பின்னணி பணிகள் பார்த்தது அவர்தானே. அமமுக வந்து அதிமுகவோடு கூட்டணி கூட வைக்கலாம். அமமுக அதிமுக கூட்டணின்னு கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். திமுக அதிமுக கூட்டணி உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? திமுக காங்கிரஸ் கூட்டணி பதவிக்கே வரக்கூடாது என்று அதிமுகவை விட பாரதிய ஜனதா அதிகமாக விரும்பும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள்? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு தரா ஷாம் அவர்கள். சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு இந்த கொரோனா காலகட்டத்துல கூட அரசியல் நிகழ்வுகளுக்கு பஞ்சம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நேற்று அறிவிக்கப்படாத ஒரு கூட்டம், திடீரென்று திரு மதுசூதன் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதிமுகவினுடைய அந்த அரங்கத்திற்கு வெளியில, அவங்களுடைய தலைமையகத்துக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இபிஎஸ் தான் நிரந்தர முதலமைச்சர், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி மீண்டும் ஒரு கோஷ்டி பூசல் அதிமுகவுல உருவாகி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு நிச்சயமா உள்ள என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். என்ன சார் பிரச்சனை மீண்டும் அதிமுகவுல? அதிமுக எப்போதுமே ஒற்றை தலைமைக்கு பழக்கப்பட்ட ஒரு கட்சி. நாங்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவை பார்த்து வருகிறோம். ஒரு பத்திரிகையாளனாக 40 ஆண்டுகள் பார்த்து வருகிறேன். எம்ஜிஆர் அவர்கள் நிறுவன தலைவர், எனவே அவர் சொல்லுக்கு மறுபேச்சு இல்லை. ஜெயலலிதா அவர்கள் தன்னை தானே நிரூபித்துக் கொண்ட தலைவர், எனவே அவர் சொல்லுக்கும் மறுபேச்சு இல்லை. ஆனால் இப்போது பிரச்சனை என்னவென்றால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமதி சசிகலா அவர்களால் கைகாட்டப்பட்டு முதல்வர் ஆனார். திரு ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா காலத்திலேயே முதல்வர் ஆக்கப்பட்டவர். ஆக இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு அதிகார போட்டி இருப்பது இயற்கைதான். இது எப்போது தீரும் என்றால், எப்போது யாராவது ஒருவர் தலைமையிலே தேர்தலை சந்தித்து பெருவாரியான மக்களின் ஓட்டுகளை பெற்று அந்த தலைமை பிரச்சனைக்கு முடிவு வந்து மக்கள் ஓட்டுகளை பெறுவதில் தான் இருக்கிறது. அதுவரைக்கும் இந்த சலசலப்பு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இது கட்சியை பலவீனப்படுத்தும். இப்ப பாத்தீங்கன்னா வருகிற 28ஆம் தேதி வந்து அதிமுகவுல செயற்குழு கூட்டம் நடைபெறும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை ரெண்டு பேருமே கூட்டா சேர்ந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருமே கூட்டா சேர்ந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா கட்சிக்குள்ள சலசலப்பு இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது அப்படி புரிந்து கொள்ள முடியாது. அதாவது இந்த கூட்டம் எப்படி நடத்தப்பட்டது என்பதற்கான ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் உங்களுக்கு நான் சொல்லியே ஆக வேண்டும். பொதுவாக அதிமுகவிலே அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்பது கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு. ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே ஒரு ஐவர் குழு என்று ஒன்றை அமைப்பார்கள். இந்த ஐவர் குழு போய் அவர்கள் வந்து தொகுதி பங்கீடு குறித்து எல்லாம் பேசுவார்கள். ஆனால் இறுதி முடிவு ஜெயலலிதா தான் எடுக்க வேண்டும். இந்த 5 என்கிற எண்ணே வந்து திராவிட பாரம்பரியத்திலே திமுகவிலிருந்து வந்தது. திமுகவிலே சட்டத்திட்ட குழுப்படி 5 என்கிற எண்ணிக்கையில் உள்ள ஒரு குழு கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்திலே ஒரு விலைவாசி எதிர்ப்பு போராட்டத்திலே ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதாவது அண்ணா, நாவலர், என் வி நடராஜன், மதிகழகன் போன்ற மூத்த தலைவர்கள் 5 பேர். இந்த 5 பேரை குறிப்பதற்காக அந்த காலத்திலே பத்திரிகைகள், ஏதாவது ஒரு 60-62 காலகட்டம்,
பத்திரிகைகள் திமுகவின் 50 தலைவர்கள் கைது என்று போட்டது. உடனே வந்து சிவகாசியில இருக்கின்ற இந்த கேலண்டர் உரிமையாளர்கள் இந்த 5 பேர் படங்களை எல்லாம் போட்டு கேலண்டர்கள் தயாரித்து விற்பனை செய்தார்கள். அது எங்கள் காலத்திலேயே நாங்களே எம்ஜிஆர் மன்றத்தில் வாங்கி மாட்டி இருக்கிறோம். அதிலிருந்து 50 தலைவர்கள் என்று வந்தது, அதிலிருந்து அதிமுகவில் 50 குழு என்று வந்தது. ஆனால் உண்மையிலேயே ரெண்டு கட்சிகளின் சட்டத்திட்ட குழுவிலும் இப்படி ஒரு 50 குழு நியமிப்பதற்கான வழி இல்லை. ஆனால் இப்போது என்ன ஆயிற்று என்றால், இணைப்புக்கு பிறகு அந்த 11 பேர் கொண்ட உயர்மட்ட குழு என்பது கட்சியின் சட்டத்திட்ட குழுவுக்குள் இருக்கிறது, சட்டத்திட்டத்துக்குள் இருக்கிறது. உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டதா என்றால் அமைக்கப்படவில்லை. அப்படி என்றால் நேற்றைய ஆலோசனை கூட்டம் எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே கூட்டப்பட்டது? அப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கான வழியே கிடையாது. ஏனென்றால் ஒரு கூட்டம் நடந்து அதில் தீர்மானம் நிறைவேற்றினால் அந்த தீர்மானத்திற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் வேண்டும், ஒன்று. இரண்டாவது, யாராவது அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனால் கூட்டம் தடைபட்டு விடும், இரண்டு. மூன்றாவது, அந்த தீர்மானம் வந்து நம்மை கட்டுப்படுத்த வேண்டும், அது செல்லுபடியாகக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நேற்றைய ஆலோசனை கூட்டம் கூட்டப்படவில்லை. இது பேக்ரவுண்ட். இதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று திரு ஓபிஎஸ் அவர்களிடம் கூறியதாகவும், ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியே வந்தன. திடீரென்று பார்த்தால் நேற்று காலையிலே அவரது ட்விட்டர் பக்கத்தில் தான் இந்த செய்தியை போட்டிருந்தார், இந்த மாதிரியான கூட்டம் நடைபெறுகிறது என்று செய்தியை போட்டிருந்தார். அதிமுகவுக்குள் அதிகாரபூர்வமான சுற்றறிக்கை எதுவும் அனுப்பப்படவில்லை, அல்லது பத்திரிகையாளர்கள் குறிப்பும் அனுப்பப்படவில்லை. எனவே கூட்டம் நடந்தது. ஆனால் கூட்டத்திற்கு முன்பே ஓபிஎஸ் தரப்பு வந்து தென் மாவட்டங்களிலிருந்து அவருக்கு நெருக்கமான தொண்டர்கள் மற்றும் இரண்டாம் மட்ட தலைவர்களை சென்னைக்கு வர சொல்லி தாக்கியது போயிருக்கிறது. அதை தெரிந்து கொண்ட எதிர்த்தரப்பு கொங்கு மற்றும் கோவை மண்டலத்திலிருந்து அவர்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்துக் கொண்டு வந்ததால் தாக்கியது போயிருக்கிறது. ஆக உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்திலே இரண்டு தரப்பிலிருந்து ஆட்களை திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? அந்த ஆட்கள் வந்து கோஷங்கள் இயற்கையாக எழத்தான் செய்யும். ஒரு தரப்பு ஓபிஎஸ் ஆதரவான கோஷம், ஒரு தரப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான கோஷம். ஆக கட்சியில இரண்டு பெரிய பிரிவுகள் இருப்பது உறுதியாகிறது. இது பொது வழியிலும் வந்து விட்டது. ஆனால் தலைமை வந்து இரண்டு பேரும் கையெழுத்து போட்டு கூட்டணிக்கு வெளியிடுகிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 15 தேதி இப்படி ஒரு கூட்டணிக்கு வெளியே வந்தது. அதனால் பயன் இல்லையே, அறிக்கைகளாக இருக்கின்றன. கண்டிப்பா சார், எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நான் கேட்கிற என்னோட கேள்வி, நான் என்னென்ன புரிதல இருந்து கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்படிதான் சலசலப்பெல்லாம் பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு பேரன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம், ஆனா தலைமை சரியா இருந்துகிட்டு இருக்கு, தலைமை இதை வந்து கண்டுக்கறல, ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு அப்படி எடுத்துக்கிறதா, இல்ல அவர்களையே தூண்டி விட்டு அவர்களே பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு பகை முரண் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? இது பகை முரண் என்று சொல்வதை விட நகை முரண் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய தேதிக்கு அதிமுகவிலே இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன என்பது அநேகமாக அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஒரு காலகட்டத்திலே 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே மைத்ரேயன் இதை பற்றிய ஒரு ட்வீட் போட்டு விட்டார். இப்படி தொடர்ந்து இது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு கட்சிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் வேண்டும் என்பது இப்போதைய சிந்தனை. எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் அந்த கேள்வியே எழவில்லை. ஆனால் இப்போது திமுகவிலே கூட்டணி கட்சிகள் வந்து திரு ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறும் போது எதிர்த்தரப்பான அதிமுகவிலும் அப்படி கூற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று வரும்போது அவரை சுற்றி ஒரு பெரிய அதிகார வர்க்கம் இருக்கிறது. அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், பெரிய ஒரு வட்டம் இருக்கிறது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று. அந்த வட்டம் எப்போதுமே வந்து தங்களுக்கு எது சாதகமோ அதைத்தான் செய்ய நினைக்கும். எப்போதெல்லாம் ஆளுங்கட்சியில குழப்பங்கள் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் முக்கிய பங்கு வகிப்பது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அதிகாரிகள் வட்டாரம் தான். காரணம், அவர்கள் ஏற்கனவே ஒரு வகையான மெத்தடாலஜியிலே வேலை பார்த்து பழகி இருப்பார்கள். புதிய மெத்தட் போவதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. எனது மிக நெருங்கிய நண்பர் மறைந்த ஸ்ரீபால் அவர்கள் எப்போதுமே ஒன்று சொல்வார், அதாவது தேர்தலிலே யார் வெற்றி பெறுவார்கள் என்று எப்போது ஆளுங்கட்சி கேட்கிறதோ அப்போதெல்லாம் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏன் என்றால் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றால் நாம் சொன்னது நடந்துவிட்டது, ஆளுங்கட்சி தோற்று போனால் வேறொரு கட்சி வரப்போகிறது, நம்மை கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை. எனவே ஆளுங்கட்சி வெற்றி பெறும் என்று சொல்வதுதான் அதிகாரிகளுக்கு வசதி. அப்படித்தான் வந்து ஆளும் தரப்போடுதான் அதிகாரிகள் நெருக்கமாக இருப்பார்கள். அவர்களை சுற்றித்தான் நகர்வுகள் அமையும். தேனியிலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் இங்கு வர சொல்லி தாக்கியது அனுப்பியவுடன் உளவுத்துறை தான் முதலிலே நோட் போட்டு வந்து முதல்வருக்கு கொடுத்திருக்கும். வழக்கமாக இது நடப்பதுதான், நேரடியாக நமக்கு இது தெரியாவிட்டாலும் இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது இரு தரப்பிலிருந்தும் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஆள் திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? ஆலோசனை கூட்டத்தில் யார் வரப்போகிறார்கள்? அமைச்சர்கள்,
கட்சியின் மிக மிக முக்கிய விஐபிகள் நீங்கள் சொன்னது போல திரு மதுசூதன் அவர்கள் இவர்கள் தான். ஆக ஒரு 50 பேரோ 70 பேரோ வரப்போகிறார்கள். இதற்கு வந்து வெளியிலே வந்து ஒரு பெரிய திருவிழா கூட்டம் போல, அதுவும் இந்த கொரோனா காலத்திலே ஊரடங்கு இருக்கிறது. நாம் வந்து நாமெல்லாம் சாதாரணமாக 5 பேருக்கு மேல போகக்கூடாது, திருமணங்களுக்கு எல்லாம் வந்து அதிக பேர் போகக்கூடாது. ஆனால் வந்து இதற்கு மட்டும் எப்படி இத்தனை பேர் வந்தார்கள், இந்த கேள்வி இருக்கிறது அல்லவா? ஆக இது வந்து அவரவர்கள் தான் ஆள் திரட்டி வந்திருக்கிறார்கள், பேரன்பின் வெளிப்பாடு இல்லை. அதற்காக நான் சொல்ல வரேன் சார், இப்போ நீங்க வந்து இந்த கூட்டம் எப்படி நடைபெற்றது, இந்த கூட்டத்தை பத்தி பேசியிருக்கிறீங்க. என்னோட மிக முக்கியமான கேள்வி, இந்த கட்சியில கட்சிக்கு ஓபிஎஸ் தான், ஆட்சிக்கு இபிஎஸ் தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப நாளா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதேதான் நேத்தும் இந்த கூட்டத்துல வலியுறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ கட்சிக்கு ஓபிஎஸ், ஆட்சிக்கு இபிஎஸ்ங்கிறத கட்சி ஏற்றுக்கொண்டுதான், ஏற்றுக்கொள்வது கட்சிக்கு நல்லது. காரணம், இது போன்ற சர்ச்சைகள் தொடர்ந்து எழுவது நிர்வாகத்துக்கு நல்லதில்லை. என்றால் அதிகாரிகள் எப்போதுமே வந்து இரண்டு பிரிவாக பிரிந்து விடுவார்கள். ஒரு நல்ல பதவிகளில் இருக்கிற அதிகாரிகள் அந்த பதவிகளில் தாங்கள் தொடர வேண்டும் என்று நினைப்பார்கள், பிறர் அந்த பதவிகளை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். இருவேறு அணிகள் ஒரு ஆளும் தரப்பிலே இருந்தால் அதிகாரிகள் வந்து குளிர்காய்ந்து கொண்டே இருப்பார்கள். அது நிர்வாகத்திற்கு நல்லதல்ல, மக்கள் நலனுக்கும் நல்லதில்ல. எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியிலே பிளவுகள் இருக்கக்கூடாது. அப்படி பிளவு இருந்தாலே வந்து அது நமக்கு வந்து மிக பெரிய கெடுதலாக முடியும். அது போக இன்றைய தேதியில இருக்கின்ற பெருந்தொற்று காலத்திலே, பொருளாதார நெருக்கடி மிகுந்திருக்கிற காலத்திலே, உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டிய அரசாங்க நிர்வாகம் இப்படி ஆளுங்கட்சியின் இரட்டை தலைமை பிரச்சனைகளை சிக்கி இருப்பது நமக்கு நல்லதே அல்ல என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒரு 40 ஆண்டுகால அனுபவம் உள்ள ஒரு மூத்த பத்திரிகையாளராக எனது கருத்து இதுதான் சார். ரொம்ப முக்கியமா நீங்க வந்து ரொம்ப நுணுக்கமான அரசியலை பற்றியும் நீங்க அதிமுக சார்பா பல இடங்கள்ல பேசியிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் வெளிப்படையா என்னுடைய கேள்வி நான் முன்வைக்கிறேன். திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அமையர் சசிகலா அவர்கள் வெளியில வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அதிமுக ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அப்படிங்கிறாங்க. அவரும் அது சொல்றாரு. அதே போல நேற்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்துல கூட சசிகலா அமையார் வெளியில வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு ஒரு சலசலப்பு ஒரு விவாதமும் ஏற்பட்டதா தெரியுது. உண்மையிலேயே அம்மையார் சசிகலா அவர்கள் வெளியில வந்தாங்கன்னா அதிமுக உடையுமா அல்லது உடைந்த அதிமுக இணையுமா? திருமதி வி கே சசிகலா அவர்கள் மனதில என்ன வைத்திருக்கிறார்கள் என்று உண்மையிலேயே யாருக்கும் தெரியாது. அவரது வழக்கறிஞர் உட்பட யாருமே மார்ச் மாதத்திலிருந்து அவரை பார்த்தது கிடையாது. இப்போது இருக்கிற நிலைமையிலே அவர்கள் அபராத தொகை செலுத்துவதற்கான அந்த தயார் நிலைமையிலே இருப்பதாக பத்திரிகைகளிலே செய்தி வருகிறது. ஆக அபராத தொகை செலுத்தினால் அடுத்த ஓரிரு வாரங்களிலே அவர் முன்கூட்டியே விடுதலை ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் வெளியே வரும்போது அவருக்கு வந்து நிச்சயமாக அமமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்களும் உற்சாக வரவேற்பு கொடுக்கத்தான் செய்வார்கள். ஆக அவர் பெங்களூரிலிருந்து தமிழ்நாடு வருவதற்குள் ஏராளமான வரவேற்பு மற்றும் நிகழ்ச்சிகள் இருக்கும். அதற்கு பிறகு அவர் சென்னை வந்து தனது நிலை என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். காரணம், அதிமுகவிலே வந்து 1988 நான் திருமதி வி கே சசிகலா அவர்களை பார்த்து வருகிறேன். ஜெயலலிதா அவர்கள் கட்சியின் புகழ் முகம், ஆனால் கட்சியின் இயங்கு சக்தி என்பது சசிகலா அவர்கள் தான். சொல்லப்போனால் அதிமுகவின் எல்லா பஞ்சாயத்துகளும் அவருக்கு அத்துப்படி. கிராம வாரியாக யார் யார் எந்தெந்த பதவி என்னென்ன இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அதிமுகவின் பல்வேறு தேர்தல் வியூகங்களை வகுத்ததில் திருமதி சசிகலா அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகால அனுபவம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கட்சியிலே இருக்கிற அதிருப்தியாளர்கள், எல்லா கட்சியிலும் அதிருப்தியாளர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், அந்த அதிருப்தியாளர்கள் அவர் பின்னால் அணி திரள்வார்கள் தான். அதைத்தான் அன்வர் ராஜா மறைமுகமாக குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அவரே வந்து அதிருப்தியாளர் தான். அவர் ராஜ்யசபா எம்பி சீட் எதிர்பார்த்தார், கிடைக்கவில்லை. வக்ஃபோர்டிலே ஒரு பெரிய பதவி எதிர்பார்த்தார், கிடைக்கவில்லை. நான் கலந்து கொண்ட ஒரு தொலைக்காட்சி விவாதத்தின் போது கூட ஆட்சியே போனாலும் சரிதான் என்கிற மாதிரி மிக கடுமையாக வந்து அவர் மத்திய அரசை விமர்சனம் செய்தார். ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும், அதாவது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், இல்ல மத்திய அரசு எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க சார். சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா அதிமுக வச்சிருந்த பல பேர் இருமொழி கொள்கையை தான் வேணும்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு, மின்சார சரத்திரத்தை எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது அன்வராஜா சொல்றது அப்படிங்கிறது அவர் ஒருத்தர் தான் அதிருப்தி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் நம்மளால? அவர் ஒருவர் தான் அதிருப்தி என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மற்றவர்கள் வந்து ஏதேனும் ஒரு அடிப்படையிலே, சித்தாந்த அடிப்படையில், இப்ப இருமொழி கொள்கை என்றால் நாம் அனைவருமே அதைத்தான் பேசுவோம். நாம் அனைவருமே வந்து நீட்டு எதிர்ப்பாளர்கள் தான். இப்படி வந்து ஒரு சில விஷயங்கள் அநேகமாக தமிழ்நாட்டின் பொது உணர்வு, பல நேரங்களிலே அது பிற மாநிலங்களில் கூட எதிரொலிப்பது இல்லை. இது தமிழ்நாட்டின் உணர்வு, தமிழ்நாட்டின் உணர்வை நாம் பிரதிபலிக்கிறோம். ஆனால் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என்று ஆட்சி கட்டிலே இருப்பவர்கள் கூற முடியாது அல்லவா? ஆட்சி கட்டிலே இருப்பவர்கள் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை என்று சொல்ல மாட்டார்கள். எதிர்கட்சி சொல்லலாம், ஏனென்றால் அவர்கள் ஆட்சியிலே இல்லை. அன்வர் ராஜா அந்த வார்த்தையை பயன்படுத்தியது எனக்கு அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்படிப்பட்ட வார்த்தையை வந்து யாருமே பயன்படுத்தியது கிடையாது.
ஆக அன்வராஜாவை பொறுத்தவர்களில் அவர் அதிருப்தியாளர்களை அணுதிரட்டுகிற முயற்சியிலோ அல்லது அதிருப்தியாளர்களுக்கு தலைமை தாங்குகிற முயற்சியிலோ இருக்கிறார் என்பதுதான் என் எண்ணம். இது வந்து இயற்கத்தான் செய்யும். ஏனென்றால் ஒரு பதவி என்று வந்தால் பதவியை விரும்புபவர்கள் பலர் இருப்பார்கள். யாராவது ஒருவருக்கு தான் பதவி கிடைக்கும். ஆக அதிருப்தியாளர்கள் இயற்கையாக வரத்தான் செய்வார்கள். அந்த அதிருப்தியாளர்கள் வந்து ஏதேனும் ஒரு காரணம் கண்டுபிடிப்பார்கள். இவருக்கு பதிலாக எண்ணெய் போட்டிருக்கலாம் என்று ஒரு காரணம் கண்டுபிடிப்பார்கள். அவர்களுக்கான ஒரு முக்கியமான ஆற சுற்றாக வந்து சசிகலா அம்மையார் இருப்பார். காரணம் அவருக்கு 30 ஆண்டு கால அதிமுக அனுபவம். நான் எதை வைத்து பேசுகிறேன், எனது அதிமுக அனுபவத்தை வைத்து தானே பேசுகிறேன். அதிமுகவிலே 1973 நான் பார்த்து வருகிறேன். 80 பத்திரிகையாளனாக உள்ளரங்கத்திலிருந்து பார்த்து வருகிறேன். ஆக இந்த கட்சி இப்படித்தான் போகும். இந்த கட்சிக்கான கலாச்சாரம் இதுதான், இந்த கட்சியின் பழைய வரலாறு இதுதான் என்பது நமக்கு தெரியும் போது அதை வைத்துத்தான் நாம் இப்போது இருக்கிற இந்த அளவீடுகளை போடுகிறோம். ஆக அந்த வகையிலே திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவின் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தார் என்பதில யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது போக அவர் சிறை தண்டனை அனுபவிக்கிறார் என்றால் 90-96 காலகட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகளுக்காகத்தானே அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் இப்போது இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆக அனைவருக்குமாக சேர்த்து தானே அவர் மீது அந்த அனுதாபம் வந்து அதிமுகக்காரர்களுக்கு இருக்கும், அவர் சார்ந்த இனத்துக்கும் இருக்கும், பிற சமுதாயத்தினருக்கு இல்லாமல் இருக்கலாம் அல்லது பொதுமக்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 90-96 காலகட்டத்திலே அதிமுகவிலே ஆட்சி கட்டியிலே ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போது யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு உண்மை தெரியும் அல்லவா? எனவே இயல்பாக அந்த அனுதாபம் இருக்கத்தான் செய்யும். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அம்மையா ஜெயலலிதா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அனைத்து அதிமுகவினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவியாக உருவெடுத்திருந்தாங்க. இப்ப இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாக தங்களை அறிவித்துக் கொண்டாங்க. இப்ப நாளைக்கு அவர் சசிகலா அவர்கள் வெளியில வந்தாங்க அப்படின்னா அவர் அனைத்து அதிமுகவினராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவியாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்கா? அம்மையா ஜெயலலிதா இருந்த ஒரு கரிஸ்மா இவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல முடியாது. காரணம் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோடு பல்வேறு திரைப்படங்களிலே நடித்து அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களால் வந்து கொள்கை பரப்பு செயலராகி 82 கொள்கை பரப்பு செயலராகி அவர் வந்து பிளவுபட்ட அதிமுகவின் ஒரு பிளவிற்கு தலைமை ஏற்கும் போது 89 அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து 91 அவர் தனியான ஒரு மெஜாரிட்டியோடு ஆட்சியை பிடித்தார். அதற்கு முன்னதாக 89 பாராளுமன்ற தேர்தலிலே ராஜீவ்காந்தி அவர்களோடு கூட்டணி வைத்து கிட்டத்தட்ட ஒரு 11 சீட்டுகளை வென்றிருந்தார். ஆக அவரது அரசியல் வெற்றி அவர் அந்த உயரத்தை அடைவதற்கு அவருக்கு ஒரு 10 வருடம் தேவைப்பட்டது. ஆனால் 10 வருடமும் வந்து அவர் அவராக உழைத்து அவரே வந்து பொதுமக்களை சந்தித்து பொதுமக்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து திருமதி சசிகலா அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர் வந்து ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பதவிக்கும் அவர் போட்டியிடவில்லை. ஆனால் அதிமுகவின் பின்னணி பணிகள் பார்த்தது அவர்தானே. அதாவது எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருப்பார், அவர் முகம். பின்னணியில இருந்து பல தளபதிகள் வேலை பார்ப்பார்கள். எம்ஜிஆர் காலத்திலே நாவலர் நெடுஞ்செழியன், இப்படி பல தளபதிகள். இதே நாவலர் வந்து தனியாக மயிலாப்பூர் தொகுதியில போட்டி போடும் போது 1000 ஓட்டுகள் தான் வாங்கியிருந்தார். ஆனால் எம்ஜிஆர் அவரை வேட்பாளராக நிறுத்தும் போது அவர் 1000 கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார். காரணம் அப்படித்தான் வந்து மக்கள் பார்க்கிறார்கள். எனவே அந்த புகழ் முகம் வந்து திருமதி சசிகலா அவர்களுக்கு இப்போது இல்லை. ஆனால் அதிமுக என்ன நினைக்கும் என்றால் அதிமுக இருக்கின்ற அதிருப்தியாளர்கள் திருமதி சசிகலா வந்தால் தாங்கள் வந்து இப்போது அடைந்துள்ள அந்த தாழ்வு அல்லது வீழ்ச்சிக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று நினைப்பார்கள். அவரை வீழ்ச்சியின் விடிவாக பார்ப்பார்கள் என்பதுதான் என் கருத்து. சார், இப்போ உதாரணத்திற்கு ஏற்கனவே அதிமுகவில் வந்து பிரிந்து சென்றவர் தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள். இப்போ டிடிவி தினகரன் தனியாக அமமுகவன் வச்சிருக்கிறாரு. இப்போ அம்மா சசிகலா அவர்கள் வெளியில வந்தாங்க அப்படின்னா இவர்கள் இருவருக்கும் ஒரு ஒத்துழைப்பு ஏற்பட்டு அவன் அமமுகவிலே ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணுவாங்களா? அதிமுக முழுமையா எதிர்ப்பாங்களா? இல்லைன்னா அவங்க வந்து அவங்களுடைய கருதுகள் அடிப்படையில இன்னைக்கு அதிமுக அமைச்சர்கள் பல பேர் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை பேசுறது மூலம் பார்க்க முடியுது அப்படின்னா ஒட்டுமொத்தமா மீண்டும் சரி இனிமே எல்லாமே வந்து சின்னமாதான் அப்படின்னு திரும்பியும் அவங்க போயிடுவாங்களா? சசிகலா அம்மையார் மாற்றத்தை ஏற்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்களே. அதாவது திரு டிடிவி தினகரன் அவர்கள் பலமுறை தன் நிலையை தெளிவுபடுத்தி விட்டார். நமது எம்ஜிஆர் பத்திரிகையிலே தொடர்ந்து அவர் விடுக்கிற அறிக்கைகளை நான் படித்து வருகிறேன். அவரை பொறுத்தவரையில் அவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்று நான் யூகிக்கிறேன் என்றால் அமமுக என்கிற ஒரு தனி கட்சி, அந்த தனி கட்சிக்கு அமைப்பு மற்றும் சட்டத்திட்ட விதிகள் தேர்தல் கமிஷனிலே பதிவு பெற்றாகிவிட்டது. தேர்தல் என்று வரும்போது ஒரு பொது சின்னம் வாங்கிவிடலாம். அந்த கட்சி வந்து தேர்தலிலே போட்டியிட்டு பல்வேறு தேர்தல் சக்கரத்திலே சுழன்று அடுத்த ஒரு சில ஆண்டுகளிலோ அல்லது பல ஆண்டுகளிலோ ஒரு குறிப்பிடத்தகுந்த அரசியல் உயரத்தை அடையும். இதுதான் திரு டிடிவி தினகரன் அவர்களின் அரசியல் கணக்கு என்று நான் நினைக்கிறேன். காரணம் அவரை நம்பி வந்து பல லட்சக்கணக்கான பேர் அந்த கட்சியிலே இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே நிறைய பதவிகளிலே அவர்கள் வென்றிருக்கிறார்கள்.
ஆக அவரை பொறுத்தவரையிலே அவரிடம் இப்போது ஒரு கட்சி இருக்கிறது, அதற்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு இருக்கிறது. அந்த ஓட்டு வங்கியை பெருக்குவதுதான் அவரது நோக்கமாக இருக்கும். அதற்கேற்ற வயதும் உழைப்பும் அவரிடம் இருக்கிறது. ஆனால் திருமதி சசிகலா அவர்களை பொறுத்தவரையிலே அவருக்கு வந்து அந்த வயதை அவர் தாண்டிவிட்டார். அவரை பொறுத்தவரையில் அவர் அதிமுகவின் மிகப்பெரிய சக்தியாக இருந்தவர், அதிமுகவின் உள்ளும் புறமும் அறிந்தவர். ஆக அதிமுகவிலே நாளைக்கு வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிக்கு போக வேண்டும் என்றால் அது முடியாது. ஏனென்றால் இப்போது இருக்கிற விதிகளின்படி அவர் அடுத்த 6 ஆண்டுகள் தேர்தலில் நேரடியாக போட்டியிட முடியாது. சிக்கிம் முதல்வர் தமாங் அவர்களுக்கு ஒரு விலக்கு கொடுத்தது தேர்தல் கமிஷன். அவருக்கு வந்து தேர்தலில் போட்டியிட இருந்த தடையை வந்து அது நீக்கி ஒரு வருடம் ஒரு மாதத்திற்குள் அந்த தடையை நீக்கி அவரை தேர்தலில் போட்டியிட அனுமதித்தது. அப்படி ஏதேனும் ஒரு அரசியல் ரீதியான நகர்வு வேண்டும். அப்படி நகர்ந்தால் வந்து திருமதி சசிகலா அவர்களும் தேர்தலில் போட்டியிடலாம். அப்படி போட்டியிடும் போது அமமுக என்ன செய்யும்? அமமுக வந்து அதிமுகவோடு கூட்டணி கூட வைக்கலாம். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் வந்து அதிமுக கூட்டணி வைக்கும் போது 2001 அதிமுகவை எதிர்த்து பிறந்த கட்சி வந்து தமாக, மூப்பனார் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரஸ். அதன் தாய் கட்சி காங்கிரஸ். தாய் கட்சியான காங்கிரசும் எதிர்த்து பிறந்த தமாகவும் அதிமுக என்கிற ஒரே கூட்டணியிலே இருந்தன. இது வந்து தேர்தல் நேரத்துல இப்படிப்பட்ட அனுசரிப்புகள் எல்லாமே நான் தொடர்ந்து பார்த்துத்தான் வருகிறேன். அமமுக அதிமுக கூட்டணின்னு கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். துரோகியும் பேருமே தங்களை பழிச்சொல்ல பேசிக்கிட்டாங்க, அப்படி எப்படி சார் திருப்பி கூட்டணி அமையும்? திமுக மதிமுக கூட்டணி உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருந்துச்சு. சரி, வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து பிரியும் போது என்னென்னலாம் பேசினார்? என்னதாமோ பேசினார், மிகப்பெரிய பகைமை உணர்வு இருந்தது. இப்போது வந்து அவர் ஸ்டாலினை முதல்வராக கோவிக்கிறார். அதாவது அரசியல் என்பது காலத்தின் சக்கரத்திலே சுழர்கிற ஒரு விஷயம். அனுசரிப்பின் அம்மாவே அரசியல் தான் என்பதுதான் என் கருத்து. 40 ஆண்டுகாலமாக எத்தனையோ வீகங்களை பார்த்தாகிவிட்டது. தொடர்ந்து தோல்விகளை கொடுக்கிற தலைவர்களுக்கு பின்னால் ஆளே இருக்க மாட்டார்கள். தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்கும் போது அவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு ஆளே இல்லாவிட்டாலும் மக்கள் வந்து அவர்கள் சார்பாக நிற்பார்கள். எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அவர்கள் வாழ்கிற காலத்திலே ஒரு சில அனுபவங்களை பெற்று சில உயரங்களை அடைகிறார்கள். சிலரால் அந்த உயரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. மிகப்பெரிய புகழோடு அவர்கள் போய் சேர்ந்து விடுகிறார்கள். அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், இப்படி பல உதாரணங்களை நாம் சொல்லலாம். ஆனால் ஒரு சிலரால் அந்த உயரத்தை அடைய முடியவில்லை. இது எல்லாமே வந்து அரசியலிலே ஒரு பெரிய கால சக்கரத்தின் சுழற்சி. அது ஒரு பெரிய வியூகம். இதை இப்போது இங்கிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் வந்து எப்படி பார்க்கிறோம் என்றால் நமது அனுபவத்தை வைத்து பார்க்கிறோம். அனுபவம் என்பதே சமயத்துக்கு தவறாகவும் முடியும், சமயத்துக்கு சரியாகவும் முடியும். ஆனால் நீங்கள் வந்து இளைய தலைமுறையைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு இது புதிதாக இருக்கும். ஏனென்றால் இனிமேல் தான் நீங்கள் வந்து இந்த அனுபவங்களை எல்லாம் பார்ப்பீர்கள். ஆக எங்களை போன்றவர்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கும், எதற்கும் ஆச்சரியப்படக்கூடாது. ஏனென்றால் தேர்தல் அரசியல் இப்படித்தான் நடக்கும். தேர்தல் அரசியலுக்காக தந்தை பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையை அண்ணா ஏன் சமரசம் செய்து கொண்டார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஏன் அவர் சொன்னார்? கட்சி 49 தொடங்கினார்கள் திமுக. 57 தேர்தல், 52 தேர்தலில் நிற்கவில்லை. 57 தேர்தல் வரும்போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அடிப்படையான கடவுள் மறுப்பு கொள்கையை சமரசம் செய்து கொள்ளப்பட்டது. அதை விடுங்கள், கட்சியே திராவிட நாடு என்பதுதான் அதன் சித்தாந்த அடிப்படையே. அதில் தான் திமுக என்ற கட்சியே கட்டமைத்தார் அண்ணா. ஆனால் சீன யுத்தத்தின் போது திராவிட நாடு கொள்கையே வந்து கைவிடப்பட்டதே. இது வந்து இயற்கையான ஒரு சுழற்சி என்றுதான் நான் நினைக்கிறேன். தலைவர்கள் தோன்றும் போது பல்வேறு சித்தாந்தங்களோடு தான் அவர்கள் வந்து தங்கள் வாழ்க்கையை கட்டமைப்பார்கள். ஆனால் போக போக பல சித்தாந்தங்கள் வந்து காலத்தால் புறக்கணிக்கப்படும். அதற்கு பிறகு மாற்றிக் கொள்பவர்கள் தான் தலைவர்களாக நீடிக்கிறார்கள். எனவே மாற்றம் என்பது இயற்கை என்பதுதான் என் கருத்து. நிச்சயமா சார், ரொம்ப விரிவா பேசியிருக்கிறீங்க. என்னோட இறுதியான கேள்வி அப்படிங்கிறது, அதிமுகவின் செயற்குழு கூட்டம் கூட இருக்கிறது, செயற்குழு கூட்டத்தின் முக்கியத்துவம் எப்படி இருக்கும், அதன் பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் அதிமுக வாய்ப்பு இருக்கு நீங்க கணிக்கிறீங்க? செயற்குழு கூட்டம் அவசர செயற்குழு என்றுதான் சொன்னார்கள். ஏனென்றால் செயற்குழு கூட்டம் கூட்டுவதற்கு சில நடைமுறைகள், சில விதிமுறைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட விதிமுறைகளை கடைபிடித்து செயற்குழு கூட்டம் கூட்டப்படுவதாக எனக்கு தெரியவில்லை. அவசர செயற்குழு கூட்டத்தை எப்போது வேண்டுமானாலும் கூட்டலாம். அவசர செயற்குழு வந்து பொதுக்குழுவுக்கு பரிந்துரை தான் கொடுக்க முடியும். ஆக பொதுக்குழுவின் முன்னால் அது கொடுக்கக்கூடிய பரிந்துரை என்பது இந்த முதல்வர் வேட்பாளர் சர்ச்சையை அவர்கள் முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அது கட்சியை பலவீனப்படுத்துகிறது, அது அனைவருக்குமே இப்போது தெரிந்து போய்விட்டது. அதன் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதாவும் அதற்கான அழுத்தம் தரும். என திமுக காங்கிரஸ் கூட்டணி பதவிக்கே வரக்கூடாது என்று அதிமுகவை விட பாரதிய ஜனதா அதிகமாக விரும்பும்.
அதே போல யார் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த 3 ஆண்டுகள் பாரதிய ஜனதாவை மத்தியிலே ஆட்சிக்கு வைத்து தானே நீங்கள் நகர்த்த முடியும் காயே. சரி, அதற்கு பிறகு பாரதிய ஜனதா ஆட்சி தொடராது என்பதற்கு என்ன நிச்சயம்? காங்கிரஸ் கட்சி இப்போது இருக்கிற நிலைமையை பார்த்தால் 2024 பிறகும் பாரதிய ஜனதா ஆட்சி வரும் என்றுதான் என்னை போன்றவர்கள் நினைக்கிறோம். இது போக தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா அடிப்படை பணிகளை இப்போது படுவேகமாக செய்து வருகிறார்கள். பலர் அதை புரிந்து கொள்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. கிராமங்களில் பார்த்தீர்கள் என்றால் புதிது புதிதாக பாரதிய ஜனதா கொடிக்கம்பங்கள் வருகின்றன. திமுக அதிமுகவிலிருந்து அதிருப்தியாளர்கள் வெளியே போய் இப்போது நேரடியாக பாரதிய ஜனதாவுக்கு போகிறார்கள். உங்களுக்கே தெரியும், பாரதிய ஜனதாவுக்கு போனால் பதவிகள் கிடைக்கின்றன. ஒவ்வொரு கிராமத்தில், எங்கள் கிராமத்தில் கூட 2 பேருக்கு பதவி தந்திருக்கிறார்கள். அரியலூர் கிராமத்தில், அரியலூர் வட்டாரத்தில் நான் நிறைய பார்க்கிறேன். ஆக பாரதிய ஜனதா இப்போது பணிகளை, பாஜக வேகமாக வளர்கிறதுன்னு சொல்ல வரீங்களா? வேகமாக வளர்கிறதா என்று எனக்கு தெரியாது, ஆனால் வளர்வதற்கான முயற்சிகளிலே இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அது போக சித்தாந்த ரீதியாக கட்டமைக்கிறார்கள் அவர்கள், அதை நீங்கள் பார்க்க வேண்டும். திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்றாக ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்டு வருகிறார்கள். தமிழகம் அதை ஏற்றுக்கொள்கிறதா என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் சித்தாந்த ரீதியான கட்டமைப்பு முயற்சி, அதை நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் எந்த ஒரு கட்சிக்கும் சித்தாந்த ரீதியான ஒரு கட்டமைப்பு வேண்டும் அல்லவா? அதிமுகவுக்கு திமுகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அடிப்படையான விஷயங்கள், தமிழ்நாட்டில் அடிப்படையான எல்லா விஷயங்களிலும் ஒரே கருத்து தான். ஆனால் அதிமுக என்பது ஒரு அதிருப்தியின் விளைவாக பிறந்த ஒரு கட்சி. எம்ஜிஆரை கட்சியில் இருந்து நீக்கினார்கள், அதனால் வந்து அந்த அணி தனியாக பிரிந்தது. இப்படி அதிருப்தியின் விளைவாகத்தான் பிரிகிறார்கள். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள், தலைவர்களை தவிர? ஆனால் பாரதிய ஜனதா வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வருகிறது. சித்தாந்தத்திற்கு தமிழகம் ஆதரவு தருகிறதா என்பதுதான் நமக்கு தெரியாதே தவிர, அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையிலே அவர்கள் இயங்குகிறார்கள். உதாரணமாக திரு சீமான் அவர்கள் வேறொரு சித்தாந்தத்தை முன்வைத்து அவர் இயங்குகிறார். இன்றைய தேதிக்கு ஓட்டு வங்கி இல்லாமல் இருக்கும், ஆனால் சித்தாந்த ரீதியாக அவர்கள் வித்தியாசமானவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டின் அரசியல் களம் முன்பு இருந்தது போல இல்லை, இப்போது மாறி இருக்கிறது. வரவிருக்கிற தேர்தலில் திரு ரஜினிகாந்த் மாதிரியான 3வது அணியோ அல்லது ஒரு பலம் வாய்ந்த வேறொரு அணி, பாரதிய ஜனதாவே வேறொரு அணியை கட்டமைக்கலாம். ஆக 2021 தேர்தல் என்பது எது மாதிரியுமாக இல்லாத ஒரு புது மாதிரியான தேர்தலாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எதிர்கால கூட்டணிகள் எப்படி அமையலாம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறீங்க. இதை கண்டிப்பா பொதுமக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நேரத்திலும் எங்களோட வந்து உங்களுடைய வருகையினும் கருத்தும் இணையத்தின் வாயிலாக பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி திரு ஸ்ரீராம் சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்தின் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.